வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி புதன்கிழமை எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவலாக வந்து இருக்க போகுது எங்கெல்லாம் பண்ணலாம் நல்ல ரேலி உருவாகிறதுக்கு உண்டான எல்லாம் எது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போறோம் சரிங்களா அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்தவரை சரி இன்றைக்கி ஃபின்னிஃப்டியில் ரொம்ப 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 மோசமான ஒரு நாளாகத்தான் வந்து இருந்துச்சு சரிங்களா ஸோ ஆப்ஷன் பையருக்கு தேவை ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியாச்சு இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும்போது பெரிய அளவுக்கு மொமெண்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக வந்து இருக்கும் இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கும் ஸோ இந்த ரெண்டு மூணு நாட்கள்லையும் பெரிய அளவுக்கு ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் எல்லா மந்த்லி எக்ஸ்பைரியும் ஒரு ரேலியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு சார் நான் இன்றைக்கி ஸ்டேடே வந்து பண்ணலை நான் ஒழுக்கமாக நிதானமாக வந்து ஒரு பேட்டனுக்காகவோ அல்லது ஒரு பிரேக் அவுட்டுக்காகவோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த என்ட்ரி கிடைக்காத பட்சத்தில் நான் என்ட்ரி எடுக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு பேஷன்ஸாக நிதானமாக வந்து இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஏன் சார் இன்றைக்கி எதனால் வந்து என்ட்ரி எடுத்துருக்க வேண்டாம் இன்றைக்கி ஒரே ஒரு கேன்டீனுங்க இருபதாயிரத்தி அறநூற்றி முப்பது அரௌண்டில் வந்து ஓப்பன் ஆகுறாங்க இருபதாயிரத்தி எழுநூற்றி எழுவது அந்த ரேஞ்சில் ஒன்பதே ஹாலுக்கு வந்து க்ளோஸ் வந்து வைக்கிறாங்க சரிங்களா ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஆன கேண்டில் ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் அந்த ஒரு கேண்டீனில் மூமெண்டம் அப்படின்றதும் முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இந்த கேண்டீனுக்கு பிறகு அடுத்தடுத்து இந்த ஒன்பது இருபதுக்கு பிறகு மார்க்கெட் டோட்டலாக அறுபதிலிருந்து எழுபது பாயிண்ட்டுகள் தான் மொமெண்டமே ஸோ அறுபதிலிருந்து எழுபது பாயிண்ட்டுகள் தான் மொமெண்டம் இதில் ஏன் ஆப்ஷன் பை இயர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல்பிங் என்னைக்கு பண்ணணும் ஒரு நாள் ரேலி என்னைக்கு வந்து பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காம எல்லா நாளுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து வாங்குவேன் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் அந்த ரேஞ்சில் வந்து போகணும் அப்படின்னா தான் நான் விற்பேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு வாங்கி பொசிஷ்னலாக வாங்கி எடுத்து ஹோல்டு பண்ணிடுறது தான் பெரிய மிஸ்டேக் ஸோ அந்த மாதிரி பெரிய தவறுகள் செய்யும்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்களா இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றத நான் அட் த மணியை சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் அந்த சார்ட்டை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற கால் ஆப்ஷனுடைய ஹை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா சரிங்களா இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது புட் ஆப்ஷனுடைய ஹை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா சரிங்களா இந்த கான்செப்ட் நேத்தே நான் வந்து பேசிட்டேன் சரிங்களா ஸோ அப்படி எண்பத்தி ஒன்பது ரூபா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போ முடியும் போது என்னவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நூறு ரூபாயில் இருக்கக்கூடியது நாற்பத்தி நாலு ரூபாயாக முடிஞ்சிருக்கு இது எக்ஸ்பயரி வந்து ஆயிருச்சு சரிங்களா இன்றையோட எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருக்கு அப்போ இந்த நாள் யாருக்குரிய நாளாக வந்து இருந்திருக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் எல்லாரும் விற்றுருந்தாரு அப்படின்னா அவருடைய லாபம் அப்படின்றது எண்பத்தி ஒன்பது நூறு ரூபாயில ஒருத்தர் வந்து வித்துருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு லாபம் கிட்டத்தட்ட சரிங்களா இப்ப நூறு ரூபாய்க்கு இருந்தீங்களா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் நட்டம் அதுவே எண்பத்தி ஒன்பது ரூபாயில வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாயும் நட்டம் சரிங்களா அப்போ இங்க யாரு வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது ரொம்ப போரான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் ப்ராஃபிட்டை கொடுக்கும் சரிங்களா அதுக்கு கேபிட்டல் அப்படின்றது அதிகமாக தேவைப்பட்டாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா அதுவே ஆப்ஷன் பையிங் அப்படின்றது கேபிட்டல் குறைவாக தேவைப்படும் ஆனால் ஆப்ஷன் பையிங்கு வேறு என்ன தேவைப்படும் அப்படின்றத யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறீங்க சரிங்களா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி முழுக்க டிசிப்ளின் மட்டும்தான் டிசிப்ளினே நான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து நம்புகிறேன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் அது ஓவை டேட்டாவை வச்சு இருக்கலாம் ஆக்ஷனை வச்சு இருக்கலாம் வேறு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்கலாம் எதை பேஸ் பண்ணி இருந்தாலும் சரி இங்கே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பத்து பர்சன்டேஜாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு அந்த நைன்டி பர்சன்டேஜுக்குள்ளேயே பொறுமை வந்துடும் நிதானம் வந்துடும் அதெல்லாம் வந்துருச்சுனாவே நமக்கு மார்க்கெட்டில் டைம் வந்து கிடச்சிரும் சரிங்களா எந்த ஆப்ஷன் பையராவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தாங்க நான் வந்து எடுக்கிறேன் அதுக்கு மேல ட்ரேட் வந்து பண்றதே இல்லை அப்படின்ட்டு சொல்ற ஆப்ஷன் தான் இங்க கன்ஸ்டன்டா ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணிட்டு இந்த மார்க்கெட்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்க முடியும் சரிங்களா ஒரு நாள் சின்னதா லாஸ் பண்ணலாம் ஆனா அதே லாஸை விட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு ஒரு நாளில் நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட முடியும் ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டே அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடராக வந்து மாறணும் அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இப்போ இன்னைக்கு நிபியை பொறுத்த வரைக்கும் நிப்டி ஒரு நல்ல சைடுவேஸாக ரொம்ப நேரம் இருந்துச்சு இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்விங்கு கொடுத்தாங்க மறுபடியும் முடியும் போது சைட்வேஸாக வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய பிளான் என்ன நம்மளுடைய எலெக்ஷன் மூடை பொறுத்து நம்ம என்ன வந்து வச்சுருந்தோம் ஒரு டிப் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து பையிங் வருவோம் அப்படின்ட்டு நினச்சிருந்தோம் ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கேன்டீன்லேயே எங்கள் பையிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு பூரா இதுவும் அறுபது எழுபது புலிகள் சைட்வேஸாவே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே விஷயங்களை பய வச்சுக்கிட்டே ட்ரேட் பண்ண போறோம் நம்ம கடைசி வீடியோக்களில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் சரிங்களா ஸோ எலெக்ஷன் மூடை பொறுத்து எப்போதெல்லாம் டிப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் வந்து பை பண்ண போகிறோம் அப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜோனாக கிடைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இந்த சோனுக்குள்ளே பேட்டன்கள் உருவாகலாம் அல்லது வால்யூம் அப்படின்றது உருவாகலாம் அப்படி உருவாகிறப்போ நான் சின்ன சின்னதாக ஸ்கேபிங் வந்து பண்ணிக்க போகிறேன் சரிங்களா நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்றதுனால நாளைக்கும் மேபி வந்து ஒரு சைடுவேஸாக ஒரு ட்ரெண்ட் இல்லாத நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு ட்ரெண்டான நாளாக மாறுவதற்கு போஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு எந்தவித பேட்டனையும் வந்து உருவாக்கலை எந்தவித மேஜரான லெவல்ஸும் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கல அப்படின்ற பட்சத்தில் நாம் இந்த சைடுவேஸ் ஜோனில் வந்து இருக்கிறப்போ இன்னும் பெரிதளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணக்கூடாது இங்கே ரொம்ப நேரம் வந்து கன்சாலிடேஷன் பண்ணி நல்லது ஒரு பேட்டர் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் நூறு புள்ளிகள் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு தவிர மத்தபடி இப்போதைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல எதுவும் இல்லைங்க சோ இங்க இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு பிறகு நூற்றி முப்பது நூற்றி அறுபது வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த நூற்றி அறுபது அப்படின்ற புள்ளியை எப்பொழுது மார்க்கெட் வந்து டச் பண்ணுதோ ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோன் இந்த சோனிலிருந்து ரிஜெக்ஷன் ஏற்படலாம் அல்லது இந்த சோனை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப்மு வந்து வருவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பேங்க் நிப்டியை பொறுத்தவரை பேங்க் நிப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டியும் இன்னும் நம்ம வரைஞ்ச அந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ சரிங்களா எல்லா விஷயங்களையும் நல்லா தான் சொல்கிறீங்க நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இருக்கீங்களா நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்றைக்கி எந்த விதமான என்ட்ரிஸும் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகலை ஸோ நம்மளுடைய லைவ் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் வந்து தெரியும் நம்ம இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து போராடினோம் ரொம்ப நேரம் வந்து எதாவது அவுட் நடக்கும் ஏதாவது பேட்டர்ன் உருவாகும் எங்கேயாவது மேஜர் லெவலில் டச் பண்ணும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா அப்படி ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணியும் எதுவும் கிடைக்காததுனால ரெண்டு மணியோட சரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி லைவ் ட்ரெயினிங்க அதோடு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து அப்படியே சர்வீஸாக தான் வந்து முடிஞ்சிருக்கு இப்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இன்னமும் இருக்கிறது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இன்னும் ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த ரேஞ்சை விட்டு தாண்டுற வரைக்கும் எந்த வித என்ட்ரியிலும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்னுடைய எண்ணமாக இருக்குது ஸோ நான் சொல்கிறேன் இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து லைவ் மார்க்கெட்டு ஏதாவது சேஞ்சஸ் வரப்போ என்னால் அதை பொறுத்து என்ட்ரிஸ் எடுத்துக்க முடியும் அல்லது என்ட்ரிஸ் எடுக்காமல் இருந்துக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு என்று தனி ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க அல்லது புதுசாக வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க புதுசாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களையும் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இதனால் இங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாதா அப்படின்னு அப்படின்றதும் உங்களுக்கு வந்து புரியுது சரிங்களா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து எஜுகேஷனா வந்து எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதனால வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அந்த கேள்விகள் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வரும் எதனால் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியுமா நான் இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது எஃபெக்ட் வந்து ஆயிருக்கா எதனால் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நிஃப்டியில் அதை தான் வந்து சொல்லியிருந்தீங்க மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிப்டியிலையும் அதே தான் வந்து சொல்ல சரிங்களா எந்தவித சேஞ்சஸும் கிடையாது இங்கே என்ன காரணம் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் இது ஒரு பெரிய காரணமும் இல்லை போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் அப்படி இந்த ஐம்பது சதவீதமும் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் மட்டும்தான் ஸோ நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கும் இங்கே மேஜரான லெவலாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு லெவல்ஸ் தான் அப்படின்றப்போ நான் இந்த னுக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஸோனில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது ஒரு இம்பல்சிவான மொமெண்டம் அப்படின்றது கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஸோ அப்படி ரொம்ப இம்பல்சிவான மொமெண்டம் வந்து மார்க்கெட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஆப்ஷன் பையரால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் எப்போதெல்லாம் இம்பல்சிவ் மொமெண்டம் எப்போதெல்லாம் வால்யூம் கிரியேட் ஆகுதோ அப்போ இம்பல்சிவ் வேவ் வந்து கிரியேட் ஆகும் இம்பல்சிவ் வேவ் கிரியேட் ஆகிறப்ப தான் ஆப்ஷன் அப்படின்றது கொஞ்சமாவது அப்மூவ் கொடுக்கும் ஆப்ஷன் ப அப்மூ கொடுக்குறப்ப தான் ஆப்ஷன் பையரால ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மேஜரான லெவலுக்காக நான் வந்து வெயிட் பண்றேன் ஸோ அப்படிப்பட்ட லெவல் தான் இது ஸோ இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வராங்க பேட்டன்களை உருவாக்கிறாங்க பேட்டன்களை உருவாக்கிக்கிட்டு ரிவர்சல் வந்து எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டினியூவாக பையிங் சைட் போயிடணும் சரிங்களா ஸோ பேட்டன்களை க்ரியேட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறுக்கு பிறகு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பதையும் மார்க்கெட் வந்து தாண்டிடுச்சுன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போது ரெண்டு சை ரெண்டுமே வந்து பையிங் மட்டுமே கொடுத்துட்டா பேக்கப் பிளான் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ அதனால் நான் ஒரு பேக்கப் பிளான் பிளான் பி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற புள்ளியில் ட்ரேட் வந்து நடக்குது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ண முடிகிறது அப்படின்னா செல்லிங் சைட் போகலாம் நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா ஒரு செல்லான் ரைஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்ற புள்ளி டச் பண்ணிவிட்டும் வந்து ரிவர்சல் நடக்கலாம் இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் எலெக்ஷன் மூட்ல இருக்கு எப்போதெல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பையிங் நடக்கிற காரணத்தினால இப்போது வரைக்கும் அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்து நிப்டியில பிளான் பி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படின்ற புள்ளிக்கு பெலோவாக வந்து சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி பத்து வரைக்கும் போகலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே செல்லான் ரைஸ் தான் இந்த புள்ளிகளில் எல்லாமே ஒரு ரிவர்சல் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஜஸ்ட்டு வந்து பிளான் பி தான் இன்கேஸ் வால்யூம் அப்படின்றது உருவாகுது அப்படின்றப்போ இந்து கடகட கட கட கடன்னு கீழே விழுவதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அந்த வால்யூம் அப்படின்றது நமக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும் அந்த பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும் ஸோ அதனால் லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருப்போம் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை கேட்டாரு போல ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வழியெது வாழும் நன்றி